பிரெக்னன்சி இல்லை பிரெக்னன்சி யாருக்கு முன்னாடியே வச்சுக்கோங்களா பிரெக்னன்சி பிளான் பண்றது ஒட்டியே வந்து பப்பாளி நோ பப்பாளி நோ பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு அப்படி ஒரு பேன்? பப்பாளினாலையும் சரி பைனாப்பிள்னாலையும் சரி எந்த ஒரு ஹார்மும் கிடையாது. அந்த காலத்தில் ஏன் சொல்லிக்கலாம்னா, நமக்கு இப்போ அதான் அந்த அபார்ஷன் பண்ணிக்கிறக்கிற ஸோ டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இல்லாத போகிற ரொம்ப காயா இருக்கிற பப்பாயா எடுத்து அரைச்சி கொடுப்பாங்க. லேசாக கர்ப்பப்பையை தூண்டிவிடும், கர்ப்பப்பை வாயை திறக்கிறதுக்கு இது பண்ணிவிடும், அடிவயிறு வழியெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, லேசாக தீட்டுப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து அது அபார்ஷன் டெக்னிக்காகவே அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீன் பண்ணி பப்பாயாங்கிறது ஒரு பயம் அந்த பப்பாயை சுற்றி வந்தது. சாதாரணமாகவே பப்பாயா சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பயம் வந்துருச்சு. லைக் ப்ரெக்னென்ட்டுன்னு இல்லை, ப்ரெக்னெண்ட் ஆறுக்கு முன்னாடிலேருந்தே பப்பாயா பப்பாயா நோ நோனு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் பப்பாயா இட் செல்ஃப் ரொம்ப ரொம்ப நல்ல நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டு, அதுவே நல்ல கேலரி கண்டென்ட்டுமே இருக்கும். ஒரு மீலாக கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும் பப்பாயா, நல்ல அந்த அளவுக்கு நல்ல ரிச் ஃபுட். அது குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம்.